மனதை நிறைவாக்குவோம். மனித மனம் மிகவும் விசித்திரமான ஒன்று. தன்னிடம் உள்ள வைரக்கல்லை உதாசீனப்படுத்திவிட்டு அடுத்தவரிடம் உள்ள உப்புக்கல்லுக்கு ஆசைப்படும் அற்புதமான மனம் இது. அப்படித்தான் இங்கு ஒவ்வொருவரும் தன்னை உணராமல் பிறரின் செயலை அறிந்து உண்மையான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை தொலைத்து விடுகிறார்கள். பிறரை ஆராய்ந்து அதனில் தோய்ந்து பற்பல கனவுகள் கண்டு இல்லாததற்கு ஆசைப்பட்டு இருப்பதை தொலைப்பதற்காக நம் வாழ்க்கையை செலுத்திவிடக்கூடாது என்பதில் நாம் தான் தெளிவாக இருக்க வேண்டும். அன்பையும் அறத்தையும் வாழ்வாக்கி இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம் இருக்கும் இடத்தை உணர்ந்து அதனை ரசித்தும் நேசித்தால் இந்த உலகில் நம்மை விட மகிழ்ச்சியானவர்களை காண முடியாது. மனம் நிறைவாகும் போது நாம் செய்யும் எந்த செயலும் சந்தோஷத்தையே கொண்டு வந்தே தீரும். கடல் பெரியதுதான், ஆனால் மகிழ்ச்சியை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள் தானே. ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வை வாழ வேண்டும். பொய்பேசி அலைந்தால் ஆயிரம் உறவுகள் ஈ போன்று மொய்க்கும். அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. அதுவே மெய்பேசி வாழ்ந்தால் ஒரே ஒரு உறவு மட்டுமே அட்டை போல் ஒட்டும். அதுதான் நம் மனசாட்சி. ஆக நம்மிடம் இருப்பதை உணர்த்தும் கடவுள் அதுவே. அதை மீறாமல் பயணித்தால் நம் மனம் மகிழ்ச்சியில் திளைப்பது திண்ணம். ஆக நம் மனம் நிறைவடைய வாழ்வதற்கு நாம் செய்யும் செயல்களை நேர்த்தியாக செய்தால் போதும். நாம் இங்கு அடைய வேண்டிய இலக்கினை எத்தனை கல் வந்தாலும் எத்தனை சொல் வந்தாலும் மனம் கலங்காமல் அந்த இலக்கை முன்னிறுத்தி அடைந்து விடுவோம். ஆக இங்கு யாரையாவது திருத்தியே தீர்வது என்று நாம் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்தால் இழப்பதென்னவோ நம்முடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தான். ஆக நம்முடைய மன அமைதிக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. மற்றவர்களை குறைகள் சொல்லி நிம்மதியை இழப்பதை விட நம் மனத்தினையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். இங்கு நம்முடைய மனதை புரிந்து கொள்ளாமல் நம்மை வெறுப்பவர்களை எதிரிகளாக பார்க்கக்கூடாது. நம்மை திரியாக்கி அதில் எண்ணெய் ஊற்றி தீபமாக்கி பிரகாசப்படுத்த வந்தவர்கள் என்று அவர்களை மதிக்க வேண்டும். நாம் இங்கு யாருக்கும் தண்டனை கொடுக்க வரவில்லை. யார் முன்னும் வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. வாழ்க்கை நம்முடையது. நாம் மகிழ்வுடன் வாழ்வது நம் கைகளில்தான் இருக்கின்றது. ஆக நம் செயல்களில் யாரையும் எதிர்பார்க்காமல் துணிந்து செயல்பட்டால் வெற்றி உறுதி. சிலரின் வார்த்தைகளால் மனம் நிம்மதியையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அடையப்பெறும்போது நமக்கு அத்தகு உன்னதமான தர்மத்தை செய்தவர்களை மறக்கக்கூடாது. ஏனெனில் இங்கு நமக்கு தேவையில்லை என்று தூக்கி போடுவது மற்றவர்களுக்கு அதுதான் தேவையாய் இருக்கின்றது. நம்மை அவமானப்படுத்தி பார்த்தவர்களுக்கு நாம் அமைதியை பரிசாக கொடுக்க வேண்டும். நம்மை ஒதுக்கி வெறுத்தோருக்கு புன்னகையை பரிசாக கொடுக்க வேண்டும். நம்மை ஏமாற்றியோருக்கு
நாம் மன்னிப்பை பரிசாக கொடுப்போம். நம்மை தேவைக்கு பயன்படுத்தியவர்களுக்கு நன்றியை பரிசாக கொடுப்போம். ஏனெனில் இவர்கள் நம்மை சிதைத்தவர்கள் அல்ல. அவர்களுக்கே தெரியாமல் நம்முடைய ஆழ் மனதில் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆழமாக செதுக்கியவர்கள் ஆவார்கள். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். நாம் மனதால் யாருக்கும் வழிகளை உண்டாக்கி வினையை உருவாக்கக்கூடாது. நாம் மனதால் பிறரை நேசிக்கப்படும் தன்மையோடு இருந்தால்தான் நாம் மற்றவர்களாலும் நேசிக்கப்படுவோம். நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் பிறரும் நிம்மதியாக வாழ்வதற்கு நாம் துணை நிற்க வேண்டும். யாரையும் நம் விருப்பத்திற்காக மாற்றி நாம் நம்முடைய அமைதியை இழந்துவிடக்கூடாது. பிறரின் மனம் மகிழச் செய்து நாம் வாழும்போது இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக தெரியும். இங்கு பலரும் மன அழுத்தத்தோடும் எதையும் சிந்திப்பதால் செயல்கள் முழுமை பெறுவதில்லை. அவ்வாறு நாம் சிந்திக்கக்கூடாது. அது ஒருபோதும் வெற்றியை பெற்றுத்தராது. மனதில் ஆனந்த பெருவிழியோடு புன்னகையோடு நம்முடைய செயல்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது நமக்குள்ளே புதிய அறிவு பிறக்கும், வெற்றிக்கும் வழிவகுக்கும். அதாவது வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல, மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம். இதனை நாம் புரிந்து கொண்டால் நாம் விரும்பிய அனைத்திலும் வெற்றி நிச்சயம். ஆக வெற்றி என்பது வளர்ந்த மரம் போன்றது. அதில் விதையை தூவிய மறுகணமே மரத்தை எதிர்பார்க்காதீர்கள். வெற்றியை தேடி பயணிப்பவர்கள் தேய்ந்து போகலாம், ஆனால் பொறுப்பை மகிழ்ச்சியுடன் சுமந்து பயணிப்பவர்கள் என்றுமே தோற்பதில்லை. நம்முடைய மனம் செம்மையடைவதற்கு நாம் மனதில் கருணையை வைத்து பயணிக்க வேண்டும். யாரெல்லாம் நம் கண்முன்னே துயரப்படுகின்றார்களோ அவர்களை நேசித்து அவர்களின் மனதை ஆற்றுப்படுத்த வேண்டும். அத்தகைய மனமுடையவருக்கு மென்மேலும் அவர்களை பண்படுத்துவதற்காகவே இங்கு பல சோதனைகளும் நிகழும். எப்படியெனில், நாம் யாருடைய துயரத்திற்கு பாவம் பார்த்து உதவியாக நின்றோமோ அவர்கள்தான் சரியான சமயத்தில் நம்மை காயப்படுத்தி பதம் பார்ப்பார்கள். இருப்பினும் நாம் மனதால் புன்னகைத்து கொண்டே எல்லாம் கடந்து நின்று என்றும் எரிகின்ற விளக்காகவே இருக்க வேண்டும். அப்போதுதான் மற்ற பிற விளக்குகளை நம்மால் ஏற்றி வைக்க முடியும். இந்த வாழ்வின் கர்ம மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க முடியும். ஆக நம் மனதில் நிலைத்த உறுதி வேண்டும். நம்முடைய கடின உழைப்பு மட்டுமே மதிப்பிற்குரிய உயர்வுக்கு வழியாக இருக்கும். உழைப்பில்லாமல் நாம் பிழைப்பு நடத்தி உயர்வடையவது என்பது வெற்றி அல்ல. நம்முடைய மனசாட்சியே நம்மை அவமானமாக பார்க்கும், வெறுக்கும் என்பதுதான் உண்மை. அது பின்னாளில் மன உளைச்சலையும் தீரா பிணியையும் கொண்டு வந்து தரும். ஆக இங்கு நமக்கு சவால்கள், தடைகள் என எது வந்தாலும் நம்முடைய செயல்களில் தெளிவாக நேர்மையாக இருந்தால் நிச்சயம் ஓர் நாள் சாதாரணமாக அசாதாரணமாக நம் குறிக்கோளை அடைந்து விடுவோம். ஆக எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மையுடன் நம்முடைய மனம் இருக்க வேண்டும். அப்போது மட்டுமே
நாம் மனதை நிறைவாக்க முடியும். தடைகளை எதிர்கொண்டு வெற்றியை பெற முடியும். நாம் கரையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் நம்மால் கடலை கடக்க முடியாதுதானே. இங்கு எதுவும் உழைப்பின்றி கிடைப்பதில்லை. சுண்ணாம்பு இல்லாமல் நாக்கு சிவக்குமா? பறையை எடுத்து அடிக்காமல் இசை ஒலிக்குமா? அதுபோல் நாம் வாழ்வில் பயணம் செய்யாமல் நல்ல பாதையை அறிய முடியாது. அப்படி பயணிக்கும் போது இங்கு நிறமாறும் போட்டியில் பச்சோந்தியை விட தோற்கடித்து வாழும் மனிதர்களையே அதிகம் காண முடியும். மனம் கெட்டு மானங்கெட்ட செயல்கள் செய்வதை காண முடியும். இப்படி உலகியலில் நாம் பயணித்து சுற்றத்தால் வதைப்பட்ட பின்புதான் வாழ்க்கையே புரியும். இப்படி மனதில் வழிகளை காணாமல் இந்த வாழ்க்கையின் வெற்றியை எவராலும் தொட இயலாது. ஆக இங்குள்ள கவலைகளை துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அதனை கடந்து காலத்தை நம் வசமாக்க வேண்டும். ஆக இங்கு நாம் எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றக்கூடாது. நேர்மைக்கு என்றும் மரணமில்லை. அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார். நம்மால் வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகள், தவிர்க்க முடியாத சில இழப்புக்கள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இப்படியெல்லாம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஆக இங்கு என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் அந்த துயரங்களை நினைத்து மனதை துயரத்தில் ஆழ்த்தி புலம்புதல் கூடாது. எதை கண்டும் அது அவ்வளவுதான் என்று மனதை திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் வேண்டும். இங்கு 100 வெற்றிகளை பார்த்தவர்கள் வாழ்க்கை வேறு, 1000 தோல்விகளை பார்த்தவர்கள் வாழ்க்கை வேறு. வெற்றி பெற்றவர் மனதில் 1000 ஆணவம் இருக்கும். அது மன நிறைவை தராது. வாழ்க்கையில் தோற்றவர்களாகவே இருப்பர். ஆனால் அதே தோல்வி பெற்றவர்களிடம் நல்ல அனுபவம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அவர்களே வெற்றி பெற்றவர்கள், மனம் நிறைவு பெற்றவர்கள் ஆவர். ஆக இந்த வாழ்க்கையில் மனம் நிறைவான வாழ்வை வாழ வேண்டுமெனில் முதலில் இழப்புக்களை நினைத்து வருந்தக்கூடாது. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு எதை விலக்கி வைக்க வேண்டுமோ, எதனிடம் விலகி இருக்க வேண்டுமோ அதனை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்போது மீண்டும் நாம் வீழாமல் நம் தன்மானத்தை இழக்காமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவியாகவும் மனதை நிறைவாக வைத்திருக்கவும் உதவும். ஆக நாம் இங்கு எத்தனை பேரிடம் பழகியிருந்தாலும் யார் நம்முடைய குணத்தையும் மனத்தையும் புரிந்து கொண்டு நம்மிடம் உண்மையாய் இருப்பவர்களையே நம் அருகில் வைத்து கொள்ள வேண்டும். இங்கு வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது நம் எண்ணங்களும் செயல்களும் மட்டுமே. அன்பு நிறைந்த மனமுடைய ஒருவர் 1000 அழகான முகத்திற்கு சமமாக இருப்பர். ஆக அழகான பொய் முகத்தை விட அன்பான உண்மையான மனதை நேசித்தால் நம் வாழ்க்கை அழகாக இருக்கும். அன்பையும் உபசரிப்பையும் அன்பிற்காக ஏங்குவோரிடம் காட்டும்போது நம் மனது நிறைவாக இருப்பதை உணரலாம், மகிழலாம். ஆக இங்கு யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து போவோம். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நாம் காண்பவர்களில் சிலரிடம் கோபம் வரும். ஆனால் அவர்களிடம் அன்பு மிகுந்திருக்கும். கோபத்தில் எடுத்தெறிந்து பேசிவிடுவார்கள். மனதில் வஞ்சமில்லாத ஓர் அரிய குணம் அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கும். மேலும் அவர்கள் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள். பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். மனதில் அழுக்கு நிறைந்தவர்கள் எதையும் பேசாமல் அடிமையாக ஊமை போன்று நடித்து கொண்டு சுயநலவாதிகளாக இருப்பர். அதைத்தான் ஊமை ஊரையே கெடுக்கும் என்பர். பிறரை சார்ந்து வாழ்வோருக்கு என்றுமே
மனம் நிறைவை தராது, நிறைவாகவும் இருக்காது. ஆக கோபம் உடையவர்களை விட்டு விலகாதீர்கள். அத்தகையவரிடமே உண்மையான நட்பும் அன்பும் இருக்கும். ஆக நம் மனதிற்கு பிடித்தவர்களிடம் நாம் அன்பாயிருப்பதை விட உண்மையாயிருந்தால் போதும். ஏனெனில் அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது, அதிக ஆழமானது. உண்மையுள்ள அன்பும் நேர்மையுள்ள நட்பும் தன்னம்பிக்கையுள்ள வாழ்வும் நம் மனதில் நிறைவை உண்டாக்கும். வாழ்வில் என்றுமே நமக்கு தோல்வியே இல்லை. என் கையில் ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்போ இருக்கு. முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள், சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது. சென்னையிலே உள்ளவர் திருமுருகன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருக்குறளுக்கு குறள் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். ஜீவ அமிர்தத்தை வாங்கி படியுங்கள், சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23